நண்பர்களே, நான் தான் உங்கள் டாக்டர் ரஃபிகாவியார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடையை எப்படி வந்து எளிதாக அதிகரிக்கலாம். அதாவது நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் ஒன்று, மேம் எப்படி மேம் ஈஸியாக வெயிட் கெயின் பண்ணுறது? நான் எவ்வளவோ சாப்பிட்டு பார்த்துட்டேன், என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், என்னால் வெயிட் கெயினே ஆக முடியல. நான் இன்னும் ஒல்லியாக எலும்பும் தோலுமாக இருக்கிற மாதிரியே இருந்துகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் கேள்வி கேட்குறீங்க. ஸோ இப்போ எப்படி வந்து வெயிட் கெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எளிய ஒரு சில டிப்ஸை தான் நான் இதில் வந்து சொல்ல பார்க்குறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு வெயிட் கெயின் பண்ணணும், அதாவது உடல் பருமன் குண்டாகணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஒழுங்கான உணவு பழக்க வழக்க முறை இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒழுங்கான உணவு பழக்க வழக்க முறை எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒழுங்கான ஒரு எக்ஸசைஸ், உடல் எடை குறைக்கதான எக்ஸசைஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் அது வந்து ஹார்டான எக்ஸசைஸ்னால் இது கொஞ்சம் சாஃப்டாக. ஓகேங்களா? ஸோ ரொம்ப வந்து உங்களுக்கு கஷ்டப்பட்டு பண்ணாமல், ஏன்னா இது உங்களுக்கான வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் லெவலையும் உடம்புல அதிகரிச்சிடக்கூடாது. ஓகேங்களா? உடல் எடை அதிகரிக்கிறேன்னு போயிட்டு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் மனதில் வச்சுக்கணும். அதாவது உணவு பழக்கவழக்க முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே, நீங்கள் காலையில் எப்படி சாப்பிட்றீங்க, மதியம் எப்படி சாப்பிட்றீங்க, நைட் எப்படி சாப்பிட்றீங்க, எல்லாத்தையுமே வந்து கணக்கில் கொண்டு வரும். நீங்கள் எந்த அளவு சாப்பிட்றீங்க அப்படின்னு. ஸோ சில பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன தட்டில் சாப்பிடுவாங்க, குண்டாகணும்னு நினைக்கிறவங்க அவங்க வந்து கம்மியாக போட்டாலும் அது நிறையா சாப்பாடு போட்ட மாதிரி இருக்கும், ஐயோ இவ்வளோ சாப்பிட்றோமா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ அதனால தான் மேக்ஸிமம் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படிங்கிற பேஷண்ட்டுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ், பெரிய பிளேட் எடுத்துங்க, அதில் நீங்கள் நிறையா போட்டு சாப்பிட்டாலும் கம்மியாக தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான ஒரு டயட் சார்ட் கொடுப்போம். எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து காலையில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எக் சாப்பிட்லாம், அதே மாதிரி வடை, நான் எல்லாருக்குமே தெரியும் உளுந்த வடை. ஸோ ஏன்னா அதில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ப்ரோட்டீன் எதில் அதிகம் இருக்கோ அந்த மாதிரியான ஃபுட்ஸும் வந்து கொடுக்க சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து வேர்க்கடலை, வேர்க்கடலையில் செய்து அதுவும் வெண்ணெய்னா இந்த மாதிரியான பொருள், வேர்க்கடலை வெண்ணெய் இந்த மாதிரியான பொருளை வந்து காலையில் அதாவது வந்து சாப்பிட சொல்லி கொடுப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பிடணும். ஓகேங்களா? ஸோ வந்து அவங்க மூணு வேளை சாப்பிடலாம், அடிக்கடி அவங்க சாப்பிட்டுட்ருக்கணும், அடிக்கடி வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும், இந்த மாதிரியானது. ஏன்னா அவங்களோட உணவு அவங்க வெயிட் கெயின் பண்ணணுங்கும் போது அவங்க உடம்புல வந்து நிறையா வந்து சத்துக்கள் நிறைந்தால் தான் எல்லா செல்லுக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும். ஸோ அப்போ தான் வந்து வந்து உடல் கருத்து பெருமனாக காணப்படும். ஓகேங்களா? நல்லா குண்டாக தெரிவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து எப்படி வந்து காலையில் இப்போ ஒருத்தவங்க ஏந்திரிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அன்றைய பொழுது முழுக்க நிறைய பேர் நிறைய வேலை செஞ்சுட்ருப்பாங்க. காலைல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும், காலையில் ஏந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்கும் மாதிரி சொல்லுவாங்க, நான் ரெஸ்ட்டே இல்லாமல் வேலை பார்த்துட்ருக்கேன், ஆனால் நான் இங்கே சொல்கிற மாதிரி தான் சாப்பிட்றேன்னு. ஸோ நீங்கள் அப்படி வேலை பார்த்துட்டு இருந்தாலும் உங்கள் நீங்கள் எவ்வளோ வேலை பார்க்குறீங்களோ அதுக்கு தேவையான அளவு உங்களுக்கு சத்துக்கள் தேவை. ஓகேங்களா? அது முக்கியமாக ஆண்களெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெண்களை கம்பேர் பண்ணணும், ஆண்கள் நிறைய சாப்பிட்டே தான் ஆகணும். உங்களுக்கு வந்து என்ன சொல்ல, என்னால் சாப்பிட முடியல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இருந்தாலும், ஏன்னா ஆண்கள் வந்து பெண்களை கம்பேர் பண்ணும்போது வெளியில் சென்றால் அதிகம் வேலை, அதாவது எனர்ஜிஸ் அதிகம் லாஸ் ஆகும். ஸோ அதிகம் கலோரிகள் உடம்புலேருந்து வீணடிக்கப்படும். அதனால ஆண்கள் வந்து அதிக உணவுகள் வந்து சாப்பிட வேண்டியிருக்கும். அது மட்டுமல்லாது அவங்களுடைய உணவு பழக்க வழக்க முறை வந்து அடிக்கடி சாப்பிட்ற மாதிரி, அதே மாதிரி வந்து நிறைய வந்து என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வெண்ணெய் சொல்லியிருப்பாங்க, அதேமாரி பால் பொருட்கள் நான் ஒரு சொல்கிற ஒருத்தரிங்க, அது நீங்கள் குடிச்சு பாருங்கள், வெயிட் கெயின் ஆக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒன் கிளாஸாக ஒரு கிளாஸில் மில்க் எடுத்துங்க. ஸோ அந்த மில்கில் என்ன பண்ணிங்கன்னா, ஒரு நாலு பெருச்சம்பழம். ஓகேங்களா? ஸோ அதை போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் சாப்பிடுங்க. ஓகேங்களா? இப்படி சாப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு இது வெயிட் கெயின் கொடுக்கும். அப்போயும் உங்களுக்கு வந்து அந்த பாலில் பெருச்சம்பழம் போட்டுட்டு கொஞ்சம் தேன், ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் தேன், அதாவது நல்ல தேன், அதாவது இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த தேனையும் நீங்கள் அதில் ஆட் பண்ணி நீங்கள் டெய்லி இந்த இதை வந்து நீங்கள் ஒரு 20 days நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து உடல் எடை அதிகரிக்கிறது கண் கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது ஒரு கிளாஸில் பால், அதில் ஒரு நாலு பேரிச்சம்பழம் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தேன் கலந்து நீங்கள் அதை குடிக்கும்போது அந்த பேரிச்சம்பழத்தை மென்று சாப்பிடும்போது உங்கள் உடல் எடை அதிகரிக்கும். ஸோ அதே போல் நீங்கள் காலையில் வந்து எக் சாப்பிட்லாம், வடை சாப்பிட்லாம், அதே மாதிரி நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிட்லாம், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம், எல்லாமே நீங்கள் சாப்பிட்லாம். ஓகேங்களா? அதே மாதிரி பனானா, நீங்கள் வந்து கண்டிப்பாக உணவில் வந்து வாழைப்பழம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எடை வந்து டெய்லி நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடல் எடை இன்னும் அதிகரிக்கும். ஏன்னா வாழைப்பழத்தில் வந்து
உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் வாழைப்பழத்தில் இருக்குது, நிறைய மினரல்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி வாழைப்பழம் நீங்கள் வந்து ஃப்ரூட்லாம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் சாப்பிட்லாம். அதே போல் நீங்கள் வந்து ஜூஸ் அடிக்கடி வந்து ஜூஸ் குடிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஐ மீன்ஸ் நான் வெளில இருக்கேன் எப்படி மேம் சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்கல. ஐ மீன் நான் எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஸ்நாக் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்ட ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக, ஏன்னா அப்படி சாப்பிட்றதுக்கு பதிலாக இப்படி சாப்பிடுங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதே போல் இன்னொன்று, இப்போ நான் சொல்கிறது பேரிச்சம்பழம், அதே போல் இன்னொன்று பார்த்திங்கன்னா மாம்பழம் எடுத்துங்க. மாம்பழம் ஓகேங்களா, அந்த மாம்பழத்தை வந்து பால் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? மாம்பழம் ப்ளஸ் பால் ப்ளஸ் தேன், ரொம்ப இனிப்பாக இருக்கும் மாம்பழம்னா தேன் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா சில பேருக்கு ரொம்ப இனிப்பு குடிக்க முடியாது, ஓகேங்களா? ஆனால் தேன் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் இன்னும் வெயிட் கெயின் ஆகும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வந்து வெயிட் கெயினை பண்ணிக்கலாம். இன்னும் நிறையா நீங்கள் உடற்பயிற்சி செய்வதாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி உணவு பழக்க வழக்கம் பண்ணி நீங்கள் எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கே, எப்படி சாப்பிட்ணுங்கிறது தான் உங்களுடைய ஒரு வெயிட் கெயின்கான அது ஒரு பெரிய டிப்ஸு. அதே மாதிரி வந்து நல்லா தூங்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். நல்லா தூங்கினாலே உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், உங்கள் மன அழுத்தம் டிப்ரெஷன் இந்த மாதிரி இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எளிதாக வெயிட் கெயின் ஆகிடும், ஓகேங்களா? எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.